வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறதா பார்க்க போகிறோம். இது தயிர் சாதம், சாம்பார் சோறு, சாம்பார் சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். நான் உருளைக்கிழங்கை ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதை ஃபுல்லாக தோல் உரித்து இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு தான் நம்ம இதை தாளிக்க போகிறோம். இதை மாதிரி ரொம்ப பொடி பெருசு பெருசாக நறுக்காமல் சும்மா மீடியம் சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு சீன சட்டி வச்சு ஆயில் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடித்து வந்தோடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு தாளிக்கிறப்ப நல்லா வாசனையாக மனமாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 10 காஞ்ச மிளகாய் கிட்டே எடுத்துருக்கிறேன். அதை ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம இதில் மிளகாத்தூளை சேர்த்துடலாம். மிளகாத்தூள் வந்து கலரிங் கொடுக்கும். சிம்மில் வச்சு மிளகாத்தூள் போடுங்க. இப்போ வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் இதில் சேர்த்து நல்லா பரட்டி பரட்டி விட்டு மசாலாலாம் அதில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா பரட்டி பரட்டி விட்டு எடுக்கணும். உருளைக்கிழங்குல கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இனி இது நம்ம வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். பூண்டு வந்து ஒரு மூணு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். அதை அதில் போட்டு சேர்த்துடலாம். சிம்லே வச்சு நல்லா பரட்டி பரட்டி விட்டு அப்படியே எடுக்கணும். சூப்பராக இருக்கும் இது சாப்பாட்டுக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சானியா கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.